ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஏலியன் வந்து இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே எழுந்துட்டு இருக்க ஒரு கேள்வி தான் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோலேயே போட்டிருப்பேன், ஏலியன் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இருக்காங்க இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றோம் அப்படின்னா, இந்த பூமி எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே ஏலியன்கள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வந்துடும். இப்போ நமக்கு இன்னொரு கிரகத்தில் இருக்கிறவங்க எப்படி ஏலியனோ, அதே மாதிரி இன்னொரு கிரகத்தில் நம்மளை பார்க்குற நம்மளை அவங்க ஏலியன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்ல இருக்கு. பொதுவாகவே இந்த சூரியன் எப்படி உருவாச்சு, சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தெரியும். இந்த சூரிய குடும்பம் மாதிரி பல லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் அண்டத்தில் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான் இருக்கு. அப்படி இருக்கப்ப ஏதாவது பல லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள்ல ஏதாவது ஒரு கோடில் ஒரு உயிரினமாவது வாழ்றதுக்கான தகுதி இல்லாமையா போயிடும் அப்படிங்கிற கேள்வி தான் வருது. ஒரு உயிரினம் இல்லை, ஒரு கோடில் உயிரினம் தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அங்க நிறைய உயிரினங்கள் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம செல்வராகவன் சார் படத்துல வர மாதிரி, இரண்டாம் உலகம் படத்துல வரும்ல, இந்த மாதிரி இங்க இருக்கிற மாதிரியே இன்னொரு உலகம் இருக்கு, அந்த உலகத்துல நம்மள மாதிரியே ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதை நான் சொன்ன உடனே ஏதோ பைத்தியக்கார உளறிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா காலப்போக்கில் இதெல்லாம் வந்து நிஜம்தான் உண்மைதான் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட போகுது அப்படிங்கிறத விஷயமா இருக்கு. ஆனா கண்டுபிடிக்கிறப்ப நம்ம வந்து இருப்போமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா வந்து வேற்று கிரகத்துல உயிரினங்கள் இருக்காங்க அப்படிங்கிறது சாத்தியமான ஒன்றா தான் இருக்கு. இதை நான் மட்டும் சொல்லல, யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் இருக்காரு இல்லையா, அவருமே சொல்லியிருக்காரு கண்டிப்பா வேற்று கிரக வாசிகள் இருப்பாங்க. அவங்க நம்மளை விட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வச்சிருக்கவங்களாகவும் இருக்கக்கூடும், இல்ல நம்மளை விட கீழே இருக்கவங்களாகவும் இருக்கக்கூடும். ஆனா கண்டிப்பா அவங்க இருப்பாங்க. அவங்களை தேடுறது வந்து நம்ம ஆபத்தை நம்மளே தேடி போற மாதிரி தான். தயவு செய்து அவங்களை தேடாதீங்க. அவங்க எங்க இருக்காங்களோ அங்கேயே இருந்துட்டு போட்டும், நம்ம எங்க இருக்கோமோ அதே நம்மளே இருந்துட்டு போட்டும். பூமியிலே தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாத்தையும் விட்டு நீங்க அவங்களை தேடி போறீங்க அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறுதியா அவங்க இருக்காங்க, ஆனா எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியாது. அவங்கள தயவு செய்து தேடாதீங்க, தேடினீங்க அப்படின்னா நமக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே தான் நானும் சொல்றேன். பல லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கு அப்படின்னா அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு கோள்லயாவது உயிரினங்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும். எப்படி பூமியில ஒரு உயிரினங்கள் வாழ ஏற்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கோ, அதே மாதிரி பல லட்சக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கிறப்ப அங்க ஏதாவது ஒரு கோள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறவங்க தான் என்னோட கருத்தாவும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செவ்வாய் கோளை வச்சு பயங்கரமான ஆராய்ச்சி எல்லாம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க நம்ம நாசா விஞ்ஞானிகள். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோவர் அனுப்பினதா ஒரு புகைப்படத்தை இந்த இணையதளத்துல வெளியிட்டு இருக்காங்க. இந்த இணையதளத்துல வெளியிட்டதுல என்ன காமிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு பறவை பறக்குற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் அந்த இதுல இருக்கு, அந்த போட்டோல. இதை பார்த்த உடனே எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க, கண்டிப்பா இது வந்து பறவையா தான் இருக்கும், இல்லைன்னா ஏலியனோட ஸ்பேசிப்பா இருக்கும், அதெல்லாம் பறவை வடிவில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நாசா தரப்புல இருந்து ரெண்டு விதமான பதில் கூறப்பட்டிருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து செவ்வாயில் எடுக்கப்பட்ட படம், இதுல இருக்கக்கூடிய அந்த விஷயமானது கண்டிப்பா ஒரு பறவை மாதிரி தான் இருக்கு, அப்ப செவ்வாயில வந்து உயிரினங்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவா பூமின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பூமியோட தோற்றம் குறித்து நம்ம படிச்சதுல பூமி வந்து இப்படி தோணுச்சு, நீர்லாம் இருந்துச்சு, நீர்ல இருந்து தான் உயிரினங்கள்லாம் வந்துச்சு அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்துட்டு இருக்கு. அப்படி எல்லா கோள்களுக்குமே இப்ப பூமியை பொறுத்த வரைக்கும் நீர்ல இருந்துதான் உயிரினங்கள் தோன்றுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து எல்லா கோள்களுக்குமே பொருந்தக்கூடிய வகையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மற்ற கோள்கள் எல்லாத்துலயுமே ஒருவேளை நிலத்துக்கு அடியில் உயிரினங்கள் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானிகள் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்குழு வந்து முழுக்க ஆராய்ச்சி பண்ணி அங்க ஏதாவது இருக்கா தேடி பாக்குறோம் அப்படின்னு சொல்லி முழுக்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரோவர் அப்படிங்கிற கியூரியாசிட்டி ரோவர் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க, அதுக்கு ரோவர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாமே அங்க இருந்து படங்கள் எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கு. அப்படி ஒரு படத்துல இந்த மாதிரியான ஒரு பறவை வடிவம் கொண்டு ஒரு பொருள் பறந்து போற மாதிரியான ஒரு பிக்சர் இருக்கு. இதை நாசா சொல்லியிருக்காங்க, இது அங்கிருந்து எடுக்கப்பட்ட படம் தான், இதை பத்தி நம்ம இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களே கொஞ்சம் டபுள் மைண்டடா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோவர் வந்து பூமியிலையும் ஒரு சில இடங்களை நாங்கள் ஆராய்ச்சி பண்ண அனுப்பியிருக்கோம், ஒருவேளை அதுல இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படமா இருங்க நாங்கள் பார்த்து சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் நாசா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசத்துக்கு ஒருக்கு இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு விட்டுருவாங்க, இந்த மாதிரி ஏலியன்கள் நாங்கள் வந்து ஏலியன்களோட அறிவிப்பு தெரியுது, நாங்கள் அவங்களுக்கு சில சமிகைகள் அனுப்பியிருக்கோம், அது வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அப்படி சொல்றப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கியூரியாசிட்டி உருவாகி ஓ என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போவோம். அதை தான் எதிர்ப்பு பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஏலியன்கள் இருக்காங்க, எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல, ஆனால் அவங்களை கண்டிப்பாக தேடி போக வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் சொல்லியிருக்காரு இல்லையா. அதே தான் நானும் சொல்கிறேன், கண்டு அவங்களுக்கு தேடி போனோம் அப்படின்னா நமக்கே திரும்பி ஆபத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு.
அவர் சொன்னதை பற்றின உங்கள் கருத்து என்னமோ கீழே கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.